அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நசரல்லா அவர்கள் இறந்ததை ஹெஸ்புல்லா தரப்பில் வந்து முழுமையாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய அறிக்கைகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் அடுத்த ஒரு 18 மணி நேரம்லேருந்து 19 மணி நேரம் ஆல்மோஸ்ட் 20 மணி நேரமே ஆயிடுச்சு. அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து ரீச் ஆகிறதுக்கு, அதாவது அவர் இறந்து போனார்ன்றதுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதற்கான காரணங்கள் என்னன்றதையும் தாண்டி ஈரான் தரப்பில் இப்போ ரொம்ப அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாக, கருப்பு கொடிகள் ஏற்றியிருப்பதாகவும் மிகப்பெரிய சம்பவமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. மேபி ஈரானுடைய வீரர்கள் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்தலாம். இந்த அரசியல் நிகழ்வுகளில் நான் இரண்டு வித வீடியோ பதிவு என்னுடைய டெலகிராம் சேனலில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் வந்து அழுகை சத்தங்கள் அப்படின்னா, அந்த பக்கம் குறிப்பாக பெய்ரூட்லாம் வந்து நிறைய மக்கள் அழுதுருக்காங்க, கண்ணீர் விட்டு வந்து நிறைய அழுதுருக்காங்க. நசரல்லா அவர்கள் இறந்ததை ஹெஸ்புல்லா தரப்பில் உறுதி செய்த அடுத்த நிமிடம், ஈராக்னுடைய பாராளுமன்றத்தில் பேச வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு அழுது துடித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாம். ஆனால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பயங்கரமாக ஸ்வீட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதற்கான வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் என்ன காரணம், ஏன் இவங்க ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய அழுகைகளும் வேதனைகளும் வெளியிட்டு இருந்த சரணத்தில் அந்த பக்கம் வந்து ஒரு சிரியாவில் ஒரு சில குரூப்பெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி, அவங்க மேபி இந்த பக்கம் மொசாத்துக்கு வந்து சாதகமாக இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த பக்கம் வேறு ஏதாவது லிங்க் இருக்கா, இல்லை நசரல்லா அவர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறாரா, அந்த மாதிரியான தகவல்களும் இந்த வீடியோ பதிவில் அடங்கும். நம்ம வீடியோக்கள் பார்த்தோமே, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். நசரல்லா அவர்களுடைய இறப்பு, ஹசன் நசரல்லா அவர்கள் ஹெஸ்புல்லானுடைய தலைவராக இருந்திருக்கிறார் 1992. அவருடைய இறப்பை ஆல்மோஸ்ட் 100% வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. பட் நேற்று இரவுலேருந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அரசல் புரசலாக ஈரான் தரப்பில் கிட்டத்தட்ட அயதுல்லா காமேனி அவர்கள் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அப்படின்னும் போதே சந்தேகத்தை கிளப்புகிறது. அவர் வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக 100% வந்து அவர் பிழைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஏன் இவ்வளோ டிலே, அதாவது ஃபைனலாக அவரோட இறப்பை எப்படி உறுதி செய்தாங்க அப்படின்னாங்கன்னா, அவர் கையில் ஒரு மோதிரம் ஒன்று மாட்டியிருக்கிறாரு. அந்த மோதிரத்தையும் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷனை வச்சு தான் வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. லைக் நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்ததுக்கப்புறம் கடைசியில் அவருடைய மோதிரத்தை வைத்து தான் கண்டுபிடிச்சாங்களே, அதே மாதிரி தான் இதுவும் வந்து மோதிரத்தை வைத்து தான் கண்டுபிடிச்சாங்க. பட் வந்து அவர் அடியில் இருந்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க இஸ்ரேல் தரப்பில் முடுக்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன, நார்மலாகவே நசரல்லா அவர்கள் பொது வெளியில் தோன்ற மாட்டாங்க. கொஞ்சம் 2000 மறைமுகமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். என்ன காரணம்னா, எந்த நேரத்துலையும் இஸ்ரேல் நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் தூக்கிடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் பெரும்பாலும் லைவ் ஸ்க்ரீனில் மட்டும்தான் தோன்றியிருந்தார். ஆனால் பெரும் தலைவர்கள் யார் வந்தாலும் வந்து அவரை வந்து சந்திக்கிறது ஒரு சில விஷயங்களில் மறைமுகமாக வந்து பெரிய வழக்கமாக வைத்திருந்தாங்க. அதுக்கான ஃபோட்டோ பதிவுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்திருந்தது. நார்மலாக ஹெஸ்புல்லா அப்படின்னோடனே பெரும்பாலும் பத்திரிகைகள் எல்லாமே என்ன மாதிரி எழுதுவாங்க அப்படின்னாங்கன்னா, ஈரான் பேக்கட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈரான் ஆதரவு பெற்ற படைகள்னால் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து ஈரான் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஹெஸ்புல்லாவை வளர்த்துவதற்கும் ஹெஸ்புல்லாவை பெருமளவிற்கு லெபனானில் நிறுவுவதற்கும் ரொம்ப ஃபண்டிங் கொடுத்தது யார் அப்படின்னா, அது பின்புலமாக இருக்கிறது ஈரான் தான் அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியும் நம்ம. சரி, இப்போ ஏன் இவ்வளோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரம், 24 மணி நேரமே பக்கம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் அது இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் கூட இது வந்து பங்கர் பாம்னு சொல்லுவாங்க, நிலத்துக்கு அடியில் போயிட்டு ஒரு 10 அடிக்கு கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வெடிக்கும், ரொம்ப ஒரு புதைக்குழி மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அது நான் ஏதோ 1-2 மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட சொன்னாங்க. இன்று தான் இஸ்ரேல் சொல்கிறாங்க, F-35 விமானத்தின் மூலியமாக 80 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டன் வெயிட் உடையது. கிட்டத்தட்ட 80க்கு மேலே அந்த ஒட்டுமொத்த 4 பில்டிங்களும் பயன்படுத்தும் போது, அதனால தான் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. அவர் எவ்வளோ கீழே இருந்திருந்தா கூட, ரொம்ப புதைகுழியிலே இருந்திருந்தால் கூட அவர் இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் அண்ட் சீன் அவங்க சொல்லுவதற்கான காரணமும் அதுதான் இப்போ புரிஞ்சுது. ஒன்று, இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈஸியாக வந்து இவங்களை திரும்ப வச்சுருக்காங்க, ஒரு அட்டென்ஷனை வந்து திரும்ப வச்சுருக்காங்க, நம்ப வைத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க.
என்ன இப்போ ஐநாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் வரணுன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்தோடனே, அது இல்லாமல் 21 நாடுகளும் உடனடியாக தீர்மானம் கொண்டு வரும்போது, ஸோ இந்த பக்கம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அப்போ அட்லீஸ்ட் தாக்குதல் நிறுத்துவாங்க. ஏன்னா அன்று காலையிலேருந்து எதுவுமே பெருசாக இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா அன்று காலையில் நேற்று காலையிலேருந்தே சாயந்தரம் வரைக்கும் பெருசாக தாக்குதலாம் அவ்வளோ எடுக்கலைங்க, ரொம்ப கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. அது இல்லாமல் இவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, அப்போ அவர் என்ன சொன்னார்னா மேபி நான் வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை இல்லை நம்ம இந்த ஒரு தருணம் என்ன நம்ம வந்துடட்டுமா இதற்காக தானே கொஞ்சம் மொட்டையாக சொல்கிறேன்ல, அதாவது நஸ்ரல்லா அவர்கள் அந்த குறிப்பிட்ட பில்டிங்கில் உள்ளே போய் இருந்திருக்கிறார் அப்படின்னு உறுதி செய்கிறாங்க நெதன்யாகு அவர்கள்கிட்ட. நெதன்யாகு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் அங்கே வந்துடுறேன் நிலைமை கொஞ்சம் இல்லாமல் ஐநாவில் பேசியிருக்கும்போது இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இல்லை அப்படி இருந்தாலும் சரி வேறு வழியில் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த பக்கம் கொடுத்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இது லாஸ்ட் சான்ஸ், ஏன்னா நம்ம சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அவர் லெபனானை விட்டே போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் உளவு தகவல் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க, அவர் வந்து நிச்சயம் உள்ளே போயிருக்கிறார், அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம், இது வந்து கடைசி சான்ஸ் நம்மளுக்கு, அடிச்சிடலாம் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே சரி ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்று இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய நாடுகள் வந்து தனது ஆழ்ந்த இரங்கல்களை குறிப்பாக அரபு நாடுகள்லாம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. தனது அழுகுரல்களும் அழு சத்தங்களும் வந்து பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுகள் நிறைய வந்திருக்கிறது. ஒரு டிவி நியூஸ் ரிப்போர்ட்டர் கூட அவரால் சொல்ல முடியாமல் அழுதுட்டு இருந்த பதிவுகள் கூட நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். டெலகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் போய்ட்டு ரவிக்குமார் ஸ்பேஸ் சோமு அப்படின்னு போட்டிங்கன்னா என்னுடைய சேனல் வந்துடும். அப்படி இல்லைனாலும் லிங்க்கை மெசேஜாக கேளுங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே பாருங்கள். நீங்கள் பக்ரைனில் பார்த்தோம் அப்படின்னா சியா சன்னி முஸ்லீம்ஸுக்கு இரண்டு பிரிவாக சண்டை வந்துடுச்சு. ஒரு பிரிவு வந்து ஆதரவு, இன்னொரு பிரிவு வந்து எதிர்ப்பு, அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. சிரியாவிலையும் பார்த்தோன்னா இரண்டு விதமாக வந்திருக்கிறது. சரி நம்ம அதை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு மிக முக்கியமாக நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம். ஏன்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கணும். குறிப்பாக சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமேனி அவர்கள் வந்து தற்போதைய வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் வந்து ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார், இனி வந்து அடுத்த டார்கெட் இவராக இருக்குமா அப்படின்ற ஒரு ஈரான் தரப்பில் ஒரு பயம் வந்துடுச்சு. பயம்னு சொல்கிறதால் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அதை நம்ம எப்படினாலும் அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க தரப்பில் சொல்லணும் அப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் தரப்பில் சொல்லணும்னா ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டு ஆங்கிளில் நம்ம சொல்லலாம். ஏன் ஈரானுக்கு திடீர்னு இப்போ வந்து இப்படி ஒரு சந்தேகம், என்ன காரணம் அப்படின்னா இவர் ஐநாவில் பேசும்போது அடுத்து எங்களோட டார்கெட் வந்து ஈரான் தான், இது முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்து ஈரான் சிரியா இந்த பக்கம் ஈராக் லெபனான் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு ஆயுதங்களை கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஈரானுடைய கனவுகள் ஒருபொழுதும் மெய்ப்படாது, எங்களுடைய கனவுகள் நிறைவேறும், காத்திருங்கள் ஈரான் உங்களுக்கான பதிலடி கண்டிப்பாக இருக்குது அப்படின் சொன்ன டைலாக்கும் நஸ்ரல்லா அவர்களோட இறப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் இருந்ததுக்கப்புறம் இவரையும் ஏதாவது பண்ணிட்டு வாங்களா, அதாவது வேறு ஏதாவது அடிப்படையில் பண்ணிடுவாங்கள அடிப்படையில் அவசர அவசரமாக வந்து ஒரு ரகசிய இடத்துக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அந்த ரகசிய இடம் யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் என்னென்னா அவசர அவசரமாக பெய்ரூட்டுக்கு போகக்கூடிய விமான நிலையங்களை ஒட்டுமொத்தமாக ஈரான் நிறுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா ஜஸ்ட் மிஸ்ஸு, முன்னே சாயந்தரம் நடக்கிறது, லெபனானை நோக்கி ஆயுதங்களை ஏற்றிட்டு போனதாக சொல்லப்படுகிறது. கரெக்டாக சப்போஸ் லெபனானுக்குள்ளே நிலஞ்சிருந்தது அப்படின்னா இஸ்ரேல் வந்து சுட்டு வீழ்த்திருக்கும், அதுக்கு முன்பே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, அதனால் அங்கே போயிட்டு அப்படியே பாதிலே திரும்பி வந்துடுச்சு. அதில் கூட இன்னொரு இன்சிடென்ட் பாருங்கள், அவசர கால தேவையின் அடிப்படையில் அவங்க சிரியாவில் கூட லேண்ட் பண்ணல, நம்பலை அவங்க நேராக திரும்பி அடிச்ச பிடிச்சோன்னு சொல்லி திரும்பி போன இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு விமான சேவைகளை நிறுத்திடுங்கன்ட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் தான் சொல்லிட்டாங்களே அவங்க தான், குறிப்பாக பெய்ரூட்டுக்கு வரக்கூடிய எந்த விமானமாக இருந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திருவோம், ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வார் ஜோனுக்கு போயிட்டோம், நாங்கள் வாருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நஸ்ரல்லா சார் நஸ்ரல்லா அவரது பல காமேனி அவர்கள் வந்து மூன்று விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த மூன்று விஷயத்தில் எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் வந்து லெபனானுடைய இந்த ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம், எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும். ஹிஸ்புல்லா அப்படின்றத இவங்க அதாவது பலவீனப்படுத்தியது என்பது ரொம்ப ஒரு சுமால் தான், ஒரு இவ்வளோ பெரிய இயக்கம், இவ்வளோ பெரிய இயக்கத்தில் ஒரு சும்மா இவ்வளோ பலவீனப்படுத்திட்டால் அந்த இயக்கம் முடிஞ்சிடுமா, அப்படிலாம் கிடையாது. அது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வீரியமாக வளர்ந்து எழும், அதற்கான உதவிகள் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு
கண்டிப்பாக ஒரு நாள் இஸ்ரேல் வந்து வருத்தப்படுவாங்க, ஏன் நம்ம லெபனான் மீது கை வைத்தோம் அப்படின்னு வந்து நிச்சயமாக வாழ்நாளில் வருத்தப்பட்டே ஆக வேண்டும். அதற்கான காலங்கள் வெகு தொலைவில் இல்லை, வந்துவிட்டது அப்படின்றமா சொன்னாங்க. நிறைய பத்திரிகைகள் இதெல்லாம் பார்த்தேன், கருப்பு கொடி ஏற்றிட்டாங்கன்றமா சொன்னாங்க. ஆக்சுவலாக ஈரானில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துடலாம். கருப்பு கொடி ஏற்றினாங்கன்னா அது மௌன அஞ்சலிக்காக ஏற்றுறது, அதாவது தனது துக்கத்தை அனுசரிப்பதற்காக ஏற்றக்கூடிய ஒரு கொடி. அதற்காக வாருக்கான அறைக்கூவல் ஆஹா ஒளிந்தது இஸ்ரேல் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. இதே செவப்பு கொடியாக இருந்தால் அவ்வளோதான், எந்த நாட்டுக்கு எதிராக அவங்க ஏற்றினாங்களோ அந்த நாடு கிட்டத்தட்ட காலியாகிடும். அதனால் நல்ல வேலை அவங்க செவப்பு கொடி ஏற்றலை, கருப்பு கொடி தான் ஏற்றிருக்காங்க. அந்த வகையில் ஒரு பாசிட்டிவாக நினைக்கலாம் அப்படின்னு ஈரான் தரப்பில் நினைக்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் செவப்பு கொடி ஏற்றிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு சப்போஸ் இஸ்ரேலுக்கு நிகழ்ந்து விடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஈரானுடைய பத்திரிகைகள்லாம் ஒரு சில விஷயங்களை வந்து இது எழுதியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, தரைப்படை தாக்குதல்கள், தரைப்படை தாக்குதலில் குறிப்பாக ஈரான்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வீரர்களை நம்ம அப்படியே அலேக்க கொண்டு போயிட்டு சிரியாவில் இறக்கிட்டோம் அப்படின்னா, அப்படியே சிரியாவிலேருந்து உள்ளே ஊடுருவி போயிட்டாங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய ஒரு திட்டம். 1981 இந்த மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான நபர்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே போயிட்டு லெபனானுக்கு எதிராக, லெபனானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு பழைய டாக்டிக்ஸை வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஈரான் தரப்பில் வந்து பெசஸ்கியன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய உத்தரவு இல்லாமல், அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இல்லாமல் இப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பே இல்லை, இது அமெரிக்கா தான் பொறுப்பேற்க வேண்டும், இஸ்ரேலெலாம் இந்த லோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா நேத்தியே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, எல்லாமே நாங்கள் பத்திரிகைகளை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் சிஏஏ ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை செயலிழந்து விட்டதா, அந்த சந்தேகமே எங்களுக்கு எழுகிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள், நாங்கள் எவ்வளோ பின்தங்கி உள்ளோம் என்று அப்படின்னு அவங்க நக்கலாக சொல்கிற மாதிரி அவங்களுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி அவர்கள் மறுபடியும் சொல்கிறாங்க. ஈரான் வந்து பொங்கி எழுவதற்கான இன்னொரு காரணம், இந்த காரணத்துக்காக மேபி பொங்கி எழுந்து ஏதாவது தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அய்துல்லா காமேனி அவர்கள் கூட எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் வந்து காயமடைஞ்சாங்க, காயமடைஞ்சதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அவர் கூட இருந்த ஹெட் குவார்டரில் இருந்த மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. பட் அந்த முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்ற லிஸ்ட் இன்னுமே ஹெஸ்புல்லாவால் கண்டுபிடிக்கவும் இல்லை, வெளியிடவும் முடியல, மேபி அதுக்கு 1 or 2 days ஆகும்ன்றமா சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர்னுடைய பிரிகேடர் ஜென்ரல் அப்பாஸ் நில்ஃபர் ஜஹான் அவர்கள் இறந்திருக்கிறார் அவரோட இணைந்து. இவர் யாருன்னா, இவர் தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டருக்கு இப்போ சமீபத்தில் தான் 1 month முன்னாடி தான் பொறுப்பேற்றுக்கிட்டார். ஏன்னா சலீம் அல் அரோர்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனார், அரோரா அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஃப்ளோவில் வரல, அவர் இறந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆள் போடாமல் இருந்தாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய வீரர்கள் அப்புறம் முக்கியமானவர்களாக வந்துடுங்க, அங்கே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு ரகசிய கூட்டம் வந்து போட்டிருக்கிறார், அந்த ரகசிய கூட்டத்தில் இவரும் போய் கலந்துக்கிறார். ஆக மொத்தம் 3 தாக்குதலில் ஹெஸ்புல்லாவை மொத்தமாக நிலைய குலைய வச்சிட்டாங்க. தாக்குதல் நம்பர் 1 என்னென்னா பேஜர் தாக்குதல், 2வது தாக்குதல் என்னென்னா அகில் அவர்கள் அப்படின்னா அந்த ரவாடா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரவாண்டன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரூப் வந்து ரகசிய கூட்டம் கூட்டும் போது கரெக்டாக தாக்கம் நடத்தினால ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட பாதி ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள் காலியாகிட்டாங்க. அப்புறம் இன்னும் அங்கங்கே சின்ன சின்னதாக பண்ணாங்க, கரெக்டாக இப்போ ஒட்டுமொத்த இவங்களும் காலியாகிட்டாங்க. இதுக்கு வந்து அய்துல்லா காமேனி அவர்களை வந்து எக்ஸ்தலத்தில் வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ பதிவு நிகழ்காலத்தில் நிஜமாக இருந்ததுன்னா விட்டுருவாங்க. இல்லை முன்பு 2011 பதிவு இல்லை 2010 பதிவு அது மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, இது வந்து ரொம்ப பழைய வீடியோங்க, உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு அந்த ரீடர் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு விஷயங்களை பற்றி சொல்லப்போனால் அவங்கள வந்து தவறாக சொல்கிறாரு, அவர் வந்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு இப்போ நடக்கிற நிகழ்வுகளை சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரீடர் கண்டெஸ்ட் என்ன பண்ணோன்னா, அந்த பப்ளிஷரை வந்து ஒரு தவறான இதாக இருந்தால் வெளிப்படுத்தினா அது ரொம்ப ஷேமாக இருக்கும் யாராக இருந்தாலுமே. ஆனால் அய்துல்லா காமேனி அவர்கள் சொன்னதுக்கே என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அவங்க பாருங்கள் எப்படி பல்பு கொடுத்து வச்சுருக்காங்கன்ட்டு, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எக்ஸலத்தில், இந்த ஜியோனிஸ்ட் கிரிமினல் அப்படின்னா அவர் வந்து இஸ்ரேலில் சொல்கிறாரு, ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க ஏதோ ரொம்ப வீக் பண்ணிட்டாங்க ஹெஸ்புல்லாவை,
ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. சாலிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெபனானுடைய ஹெஸ்புல்லா வந்து ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வாய்ப்புகளே இல்லை கண்டிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க. பட் அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கீழே ரீடர் கண்டஸ்டண்டில். அதாவது அவர் ஜியோனி சொல்கிறத வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் விஷயம் புரிஞ்சிக்கணும், ஹெஸ்புல்லாவுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து முழுமையாக வைப்ட் அவுட், ஒருத்தர் கூட அங்கே இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சிக்கணும் அப்படின்னும்போது யார் இங்கே பலவீனப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. அதாவது எக்ஸ்தலமே ஐதுல்லா காமேனி அவர்களோட எக்ஸ்தலத்துக்கு கீழே போயிட்டு அவர் புரிஞ்சிக்கணும் அந்த விஷயத்தை. இன்னுமே அவர் பலவீனமாக இருக்கிறோன்னு நினைக்கிறாரா, பலமாக இருக்கிறோன்னு நினைக்கிறாராகிற மாதிரி வந்து சொல்ல வராங்க. இந்த ஒரு பதிவு வந்து மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய கிரேட்டஸ்ட் எனிமி இஸ் டெட், இறந்து போயிட்டார். ஆனால் ஹிஸ்புல்லாவை கண்டிப்பாக நாங்கள் முழுமையாக டெஸ்ட்ராய் பண்ணுவோம், அதில் எந்த மாற்றுக்கிறது மேலே எங்களோட தாக்குதல்கள்லாம் குறையவே குறையாது. எங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எங்களை தாக்குதல் நடத்தி அழிக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போம், அதுக்கெல்லாம் நான் எங்கள் கட்டலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது என்ன சொன்னால், எங்களை சீண்டாத வரைக்கும் உங்களை நாங்கள் சீண்ட மாட்டோம், எங்களை சீண்டிட்டோம் அப்படி எங்களை சீண்டிட்டிங்கன்னா நாங்கள் விடமாட்டோம்ன்ற மாதிரி தான் அவரோட பதிவு எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு, பட் எதிர்பார்ப்பு இல்லைனாலும் நான் உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. இரண்டு விஷயங்களை பேசிட்டு நான் மிக முக்கியமான நிகழ்வுக்கு போகிறேன். சம்பவம் நம்பர் ஒன்று என்னவென்றால், என்ன ஆச்சு, துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் சாதாரண விஷயத்துக்கே பொங்கியல ஒரு மனுஷனாச்சு. இந்த விஷயம் அவர் காதுக்கு போச்சுன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பார். கிட்டத்தட்ட அவருடைய படைகளே இருந்தாலும் பாதி தொடவுக்கு வந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தெரிவிச்சிட்டார். கிட்டத்தட்ட தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் மாதிரி ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு ஜெனசைட் பண்ணுகிற ஒரு நாடு வந்து இந்த உலகத்திலே கிடையாது. ஐநா என்ன செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் தலையிடாமல் ஏன் நிறுத்தாமல் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு தனது கடும் கோபத்தை வந்து தெரிவித்திருக்கிறார், தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம். அந்த சந்தேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் வந்து இப்போ இஸ்ரேலில் இறங்கிட்டார். இப்போ தான் ஜஸ்ட் நோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு கரெக்டாக நான் ஒரு 8:30 எடுக்கிறேன், அவர் கரெக்டாக ஒரு 7:30 அது மாதிரி வந்தார். அவருமே வந்திருக்கிறார். அவர் அதே விமானம்ல வேற ஒரு விமானத்தில் இது லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இறங்கியிருக்கிறார். அவசர கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஹிஸ்புல்லா மிகப்பெரிய முடிவுகள் எடுத்திருக்காங்க, மிகப்பெரிய தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க. டெலிவிய ஃபுல்லாக வந்து ஒரு சைரன் இல்லை, அது ஃபுல்லாக பயங்கரமாக சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் 3 பாலஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் முயற்சி செஞ்சுருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் அதை சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ் இல்லை, அது அவங்க தரப்பில் ஃபெயிலர், எங்கள் தரப்பில் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரெஸ்ட் இல்லை, அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா. மிகப்பெரிய ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இனி அவர் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் இருக்கும்போது எந்த அளவுக்கான தாக்குதல் இருந்ததோ அதை விட மிக அதிகமான தாக்குதல் இருக்க போகிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, யார் இந்த நசரல்லா அவர்கள்? இப்போ அவருக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 64 வயசுங்க. வெள்ளதாடி இதெல்லாம் தோணுன்னு கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கலாம், ஒரு 74-80 பக்கம் இருக்கும் நான் நினச்சேன் நான். பட் 64 வயசு. பல் அல்ஜசீரா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1992 39 வயசில் இவர் இந்த பதவியை வந்து ஏற்றுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருந்த அபாத் ஹல் மொவசி அவர்களை வந்து அசாசினேட் பண்ணுறாங்க. அவருக்கு 39 வயசாக இருக்கும்போது 92. அப்புறம் வந்து இதே சேம் இஸ்ரேல் வந்து ஹெலிகாப்டர் இதில் வந்து அசாசினேட் பண்ணுறாங்க. அதை படுகொலை செஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து தலைவராக கொண்டு வராங்க. தலைவராக கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னா, 2000 கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய படைகள் லெபனானை விட்டு பின்போகிற அளவுக்கு பண்ணுறாரு. அப்போ கொஞ்சம் பேச பொருளாக இருந்தது. 2006 34 வந்து வெற்றியை வந்து சரிசமமாக வந்து பங்கிட்டுக்கிட்டாங்க. இந்த இரண்டு விஷயத்தில் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட, அல்ஜீஸ்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இவர் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, அரபு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள். அரபு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் அப்படின்னா, குறிப்பாக ஹிஸ்புல்லாவுடைய ஃபைட், அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து வந்து ரொம்ப ரொம்ப இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய க்ரஷ்டு ஆப்போசிஷன், அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், அது என்னென்ன சொல்கிறேன் நான். குறிப்பாக சிரியாவில் பல்லாசர் ஆசாத் இருக்கார் இல்லையா, அந்த ஆசாத் அவர்களை எதிர்த்து பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட இணைந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அவர்கள் மீது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அரபு நாடுகள் வந்து கொஞ்சம் குறிப்பாக ஹிஸ்புல்லா மீதும் சரி, அந்த பக்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் மீதும் பெரிய கண்டனங்கள் தெரிவித்தாங்க. இப்போ
அதாவது இரு பிரிவுகளாக இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக 2015-16 வாக்கில் கூட என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், துருக்கி எல்லாருமே ஒன்றாக இணைந்து பெரிய அளவுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு, நீ எனக்கு தெரியாது அவங்கள வந்து தாக்கல் நடத்தக்கூடாது. பெரும்பாலான மக்கள் அகதிகளாக துருக்கியை நோக்கி வெளியேறுறாங்க. இவங்க அடிக்கிற அடியில் எல்லாமே அவங்களும் இஸ்லாமிய மக்கள் தான், பட் ஒரு சில பிரிவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் நிறைய அகதிகளாக அந்த பக்கம் வெளியேறதுனால அவங்கள நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால் உடனடியாக நீங்கள் தாக்கல் நிறுத்தணுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது வந்து நான் அவங்க அல்ஜீசியா சொன்ன இது விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதுவும் குறிப்பாக வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணால், அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இந்த சிரியாவில் பச்சை கலர் இருக்குது பார்த்தியா, இது ஃபுல்லாக இப்போ பசர் அல் அசாத் இருக்கார்ல அவரோட கட்டுப்பாடு இருக்குது. அதில் இந்த கருப்பு கருப்பாக ஒரு சிலர் இருக்குல்ல, அவங்களாம் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபோர்ஸஸ், அவங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போரிடுறவங்க. இன்னொன்று வந்து மேலே அந்த இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி நீல கலர், இது வந்து சிரியன் ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் எங்கே தான் பெரிய அளவுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹெஸ்புல்லானுடைய இறப்பை. எங்கே? இந்த இடிலிப் அப்படின்ற நீல கலர் பகுதியில். அதெல்லாம் கோடு கூடாக இருக்குல்ல, அங்கே துருக்கி ஆக்குப்பை பண்ணி வைத்திருக்காங்க, மிலிட்ரி போர்ஸ் வந்து இருக்காங்க, பட் அவங்க இவங்களோட மிங்கிள் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்றத நான் இன்னொரு விஷயத்தில் சொல்லிடுறேன். நான் இதில் இன்னும் ஒரு சில மூன்று பிரிவுகளாக இருக்குது, நம்ம அதை பற்றி தேவையில்லை. குறிப்பாக நான் இன்னொரு வரைபடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த வரைபடத்தில் என்னெல்லாம் எந்தெந்த வருஷத்தில் இவங்க பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. அதாவது அலிபோன்ற ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க 2012. அதுக்கப்புறம் மறுபடியும் 2013 குறிப்பாக ஹெஸ்புல்லாவும் ஆசாத் அணியும் இணைந்து மிகப்பெரிய இன படுகொலைகளை செய்து நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஹல் குவாசர் அப்படின்ற பகுதியில் கொண்டிருக்காங்க. அதுக்கு 2013 130 மேற்பட்ட சிவிலியன்ஸை வந்து அந்த இடத்துல ஹல் உசைனையா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஹல் ஜபாடியன் அப்படின்ற ஒரு பகுதியில் 350 மேற்பட்ட மக்கள் வந்து அவங்களுக்கு மருந்து கிடைக்காமல் எதுவுமே பண்ணாமல் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தினா மடாயா அப்படின்ற ஒரு பகுதியிலையும் வந்து பெரிய அளவுக்கு 86 மக்களுக்கு மேலே வந்து ஒரே தமையில் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. அப்புறம் தராயான்ற ஒரு பகுதியில் 700க்கும் மேற்பட்ட மக்களை வந்து ஒரே சமயத்தில் ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 25 அதாவது 5 இந்த அளவுக்கு வந்து கொன்று குவித்திருக்கிறாங்க. யார் யார்? இரண்டு பேர். ஒன்று இப்போ இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவும், வருஷம் எப்போ 2012 நான் சொல்கிறேன். நான் இப்போ இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவும் இப்போ சிரியாவில் பசர் அல் அசாத் இருக்கிறார்ல, அவருமே இணைந்து இந்த இனப்படுகொலைகளை மிக பரவல் செய்கிறாங்க. ஸோ அந்த பறந்து விரிந்திருந்த இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் நெருங்கி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு அசம்பிள் ஆகிறாங்க. அதனால தான் இன்று வரை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிரியாக பாவிக்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு வகையான தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்களை முடிச்சிடணுன்ற எய்மில் இருக்காங்க. அவருக்கு பெருசாக உதவியாக இருந்தது இவர் யார், நசரல்லா அவர்களோட டீம், ஹெஸ்புல்லா டீம். அதனால தான் இன்று ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கூட பசர் அல் அசாத் அவர்கள் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறோம், நாங்கள் ஓரளவுக்கு வந்து உள்ளே கொண்டு போகிறோன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க. இதையும் உங்கள் விஷயத்துக்கு போட்டு வைக்கிறேன். என்ன காரணம், ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரேன். நான் இருக்கிற தகவல்களை சொல்வது தான் என்னுடைய நோக்கங்க. நீங்கள் உள்ளர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து வேறு விதமாக என் மீது வந்து தாக்கல் நடத்தினீங்கன்னா, எனக்கு தகவல்களை சொல்வது தான் என்னுடைய வேலை. அதுக்காக இருக்கிற செய்தியை வந்து இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்த நடந்திருக்கு, அந்த விஷயத்தை நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்னால் பொய்யாக சொல்ல முடியும் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் இது வரைக்கும் நான் சொன்ன சகவல் தான், பட் நேற்று தொடர்ந்து 2-3 என் மீது கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது. இனியோ வாழ்க வளமுடன், அதான் நான் சொல்ல முடியிறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறேன். அடுத்த கட்ட தலைவர் யார் கிட்டத்தட்ட வரப்போகிறார் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்களே சஃபடின் அப்படின்ற அதாவது ஆசிம் சஃபடின் அப்படின்றவங்க தான் வரப்போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு தகவலை நான் என் தரப்பிலிருந்து நேற்று ஒரு தகவல் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன். என்னென்னா, நசரல்லா அவர்களோடு இவருமே பயணித்தார், இவர் இறந்ததாக ஆரம்ப கட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை இல்லை இவர் பயணிக்கலை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலின் காரணமாக இவர் வந்து பயணிக்கலை, அவர் மட்டும் தான் தனியாக போயிருக்கிறார்னு இன்றைக்கி காலையில் உறுதி செஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்போ அடுத்த கட்ட தலைவர் அவராக தான் இருக்குமோ அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏன் இவர் அடுத்த கட்ட தலைவராகவும் சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே எங்கள் ஹெஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவரை தான் நியமிப்பாங்க. இவர் எப்படி ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னா, சுலைமானி அவர்கள். சுலைமானி அவர்கள் வந்து குறிப்பாக அமெரிக்கா தாக்கதில் இருந்து போனார் இல்லையா, அவங்களோட பொண்ணு இவங்க பையன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்.
அப்போ அவங்க மருமகன் ஆகுது. அப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மேபி இவருக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருப்பதாகவும் தென்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று ஹெஸ்புல்லான்ற பாருங்கள், இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 140 டார்கெட்டு பெய்ரூட்டில் மட்டுமே 140 டார்கெட், 140 வந்து அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அவங்களுடைய மிக முக்கியமான ஆயுத ஸ்டோரேஜ், அவங்களுடைய ஆஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்கும், அவங்களுடைய அசட்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கம்ப்ளீட்டாக தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு எக்ஸ்தலத்தை வந்து, அதாவது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார். என்ன சொன்னார்னா, 3 ஃபோட்டோவும் போட்டிருந்தார். ஒன்று சுலைமானி அவர்கள், அடுத்தது அயதுல்லா காமேனின்ற பாருங்கள், நசரல்லா அவர்கள், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமேனி அவர்கள். அதனால் ஹலி காமேனி அவர்கள் மட்டும் இப்போ தனிமையில் இருக்கிறாரு, அவரையும் வந்து கூட சீக்கிரம் நாங்கள் தனிமையெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படி எக்ஸலத்தில் போட்டோன்னே என்ன ஆக போதோ தெரில அப்படின்ற மாதிரி தான். அதனால தான் இன்றைக்கி கொண்டு போயிட்டு பங்கரில் வைத்திருக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, ஈரான் மாதிரி ஒரு பொறுமைசாலையான நாடுகள் வந்து இந்தளவுக்கு வேறு எந்த நாடுமே பார்த்துருக்க முடியாது. பரவாயில்ல, ஹெட்ஸ் ஆஃப், நம்ம வந்து ஒரு வகையில் பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா அப்போ இருந்து எப்போ இது பெரிய அளவுக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னா, ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி தாக்கல் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது, சிவப்பு குடிகள் ஏற்றப்பட்டு பயங்கரமாக இருந்தாங்க. சரி வேண்டாம், பொருளாதாரியாக சரிவடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒட்டுமொத்த ஆர்மியும் ஒன்றுமே இல்லாமல் மண்ணோடு மண் ஆக்கிட்டோம், அப்பயும் தனது கடும் கண்டனத்தையும் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் தன்னுடைய முக்கியமான கமாண்டரும் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறார் தெரிஞ்சுமே, இல்லை இல்லை நம்ம கண்டனத்தை நிறுத்திக்கலாம், சிவப்பு கொடி ஏற்ற வேண்டாம் அப்படின்ற மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது அவங்களோட பொறுமையும் பொறுமையான குணத்தையும் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு தருணம். காரணம் என்னவென்றால், உலக யுத்தம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மேபி ஈரான் பொறுமையாக இருக்கிறதோ அப்படின்ற ஒரு ஆங்கிள் கூட நம்ம பார்த்துடலாம். ஐரோப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம பெரும்பாலும் லெபனானுக்கு எந்த ஃப்ளைட்டு வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இஸ்ரேல் நான் வர்றதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு சில மருத்துவமனைகள்லாம் வந்து நீங்கள் அடியில் போயிடுங்க, நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்லவியூ பகுதியில் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல், மிகப்பெரிய ஒரு தாக்குதல். தாக்குதல் அப்படின்னா தொடர்ந்து ராக்கெட் ஏவிட்டே இருக்கிறாங்க, ஐரன் டோம் சுட்டு வீழ்த்திட்டே இருக்குது, மக்கள் போயிட்டு பங்கரில் ஒளிந்திருக்காங்க, ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது. அப்பர் கேலிலையும் தாக்குதல், ஈராக் ரெசிஸ்டன்ஸ் தன்னை தாக்கலை தொடுத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு தான், ஹெஸ்புல்லா ஈராக் ரெசிஸ்டன்ஸ், இந்த பக்கம் எமினி அவதிகளும் சொல்லிட்டாங்க விடவே மாட்டோம் இன்றைக்கி, இஸ்ரேல் எனக்கு அப்புறம் வந்து கதற போகிறாங்க, ஏன்டா வாழ்க்கையில இவங்களை தொட்டுன்ற மாதிரி கதற போகிறாங்க, முட்டிக்க போகிறோம் அவங்கள அப்படின்ற மாதிரி வந்து எமினி அவதிகளும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. ஆனால் ஒரு விஷயம் மறுபடியும் நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன், இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவுகள் மிரட்டல்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹமாஸ் தரப்பில் அதிகமாக விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹெஸ்புல்லா தரப்புலையும் வந்து அதிகமாக விட்டுருந்தாங்க. பட் ஆனால் இழப்புகள் இன்ன வரைக்கும் யார் அதிகமாக சந்திச்சிருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் வந்து நம்ம கன்க்ளூஷனில் நம்ம பார்க்கும்போது ஹமாஸ்லேயும் இழப்புகள், அதிகமான இழப்புகள் ஹெஸ்புல்லா. ஒன்றும் இப்போ நான் பெய்ரூட் நடத்தப்பட்ட தாக்குதலாம் கண்ணில் பார்க்கவே முடியல, நிறைய தாக்குதல், அதெல்லாம் ரொம்ப இழப்புகள்லாம் வந்து இன்ன வரைக்கும் அவங்களால ஒரு 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 கன்க்ளூஷனே கொண்டு வர முடியாமல், இந்த பக்கம் லெபனானுடைய அவங்களுடைய பேர் என்னங்க, லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயமும், நிறைய பேர் கேள்விகளை கேட்டே இருந்தாங்க, ஏன் லெபனான் கிட்ட வந்து வான்வெளி தாக்குதல் இல்லையா, ஒரு F-16 போர் விமானத்தையோ F-35 போர் விமானத்தையோ கீழே வந்து தாக்கல் நடத்த மாதிரி அவங்களால திருப்பி தடவைக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, லெபனான் கிட்ட அந்த மாதிரியான ஆயுதங்கள் இல்லை, ஃபோர்ஸஸ் இருக்குது, ஆனால் தனிப்பட்ட முறையில் எல்லாமே அரசாங்கத்தால் முடிவெடுக்க முடியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே அரசியல் ரீதியான ஒரு ஒரு உடன்படிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து யாராக இருக்கணும், கிறிஸ்டியனாக இருக்கணும். பிரசிடெண்ட் இல்லாமல் எந்த ஒரு தீர்மானத்தையும் அங்கே வெற்றி பெற முடியாது. இப்போ பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவர் கிறிஸ்டியானிட்டியாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் சபாநாயகர் தான் வந்து இங்கே ஹெஸ்புல்லா சேர்ந்த நபர்களாக இருக்கணும். இது மாதிரிலாம் வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம தாக்கல் நடத்தலான்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அங்கே மீதி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து விடும். அதனால தான் அங்கே பிரச்சனையே இப்போ மோதுறதே, இப்போ ஹெஸ்புல்லாவுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் தான், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அல்ல என்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். ஸோ தொடர்ந்து தாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் நான் இரண்டு விஷயத்தோடு முடிக்கிறேன். இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்னும் கொஞ்சம் சேஃபான பிளேஸுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் பத்திரிகைகளும் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இஸ்ரேல் வந்து கடந்த ஒரு வார காலமாக அவர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது சின்வார் அவர்கள்.
காரணம் என்னென்னா தொடர்பு கொள்ள முடியலன்றாங்க. இப்போ கூட ஃபுல்லாகவே வித் ஒன்லி லெட்டர் தான், லெட்டர் கம்யூனிகேஷன் தான். இந்த இடத்துலேருந்து லெட்டர் எழுதி அவர் கொண்டு போயிட்டு அந்த பக்கம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் இப்போ கம்யூனிகேட் பெரும்பாலும் ஹமாஸுக்குள்ளே வந்து பண்ணுறாங்க, இப்போ குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அப்புறம்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டுமே வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்றதுல சமீப காலமாக ஹெஸ்புல்லாவும் இந்த பக்கம் இஸ்ரேல் இந்த பக்கம் ஹமாஸும் நிறைய உணர்ந்திருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், ஈரான் உள்ளே நுழைய போகிறது, வீரர்களை அனுப்புகிறாங்க, உள்ளே நுழைஞ்சு பாருங்கன்றாங்க. சப்போஸ் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஒன்று தொடங்கினாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நாம் இருக்கிற செய்திகளை வழங்குவது தான் என்னுடைய வேலை. யார் எங்கே எப்படி அடித்தாலும் எனக்கு ஒன்றும் இதனால் எனக்கு ப்ளஸ் இருக்கா இல்லை மைனஸ் இருக்கா, இதனால் எனக்கு என்ன ஆக போதுன்ற செய்தியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமசேல், நன்றி, வணக்கம்.